சேட்டைக்கு அப்புறமா ஆர்யாவும் ஹன்சிகாவும் ஜாயின் ஆயிருக்க செகண்ட் ப்ராஜெக்ட் தடையர படுத்த ஒரு டேரக்டர் மகில் திருமேனியோட டேரக்ஷன்ல ஹிதேஷ் ஜபாகோட ப்ரொடக்ஷன்ல ஆஷிஷ் விதார்த்தி சுதன்ஷு பாண்டி ஹரிஷ் உத்தமன் உள்பட ஏழு வில்லன்களோட ஒரு ட்ரக் டீலிங் கேங்ஸ்டர் மூவி தான் மீகாமன் அதுக்கு அர்த்தம் கேப்டன் ஆஃப் த ஷிப்பா டூ தௌசண்ட் தேர்ட்டினோட பிகினிங்ல மகில் ஆர்யாவையும் சமந்தாவையும் வச்சு ஒரு போலீஸ் பிலிம் பண்ண போறதா சொன்னாங்க கால் ஷீட் இஷ்யூனால அந்த ப்ராஜெக்ட் டிராப் ஆக இப்போ திரும்பவும் ப்ரொடியூசர் ஹிதேஷ்னால மகில் அண்ட் ஆர்யா மீகாமன் படத்து மூலமா ரீயுனைட் ஆயிருக்காங்க ஹீரோ ஆர்யாங்கிறது பிக்ஸ் ஆன விஷயம் ஆனா ஹீரோயின் செலக்ஷன்ல தாங்க ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் முதல்ல ஸ்ருத்திஹாசன அப்ரோச் பண்ணிருக்காங்க அவங்க வேண்டாம்னு சொல்ல அதுக்கப்புறம் தாப்சியோட பேர் கூட அடிப்படிச்சுங்க கடைசியா சேட்டை ஜோடி ஹன்சிகாவையே ஓகே பண்ணிட்டாரு டேரக்டர் அந்த அளவுக்கு ஹீரோயின்க்கு இம்பார்டன்ஸ் இருக்கிற ஒரு மூவியா தெரியலங்க ஏன்னா ட்ரைலர் பார்த்த வரைக்கும் இது ஒரு பக்கா ஆக்ஷன் த்ரில்லர் மூவிங்க கோவாக்கு கப்பல்ல வந்து இறங்குற நூறு கோடி ட்ரக்ஸ யாரு உஷார் பண்றதுன்னு ரெண்டு கேங் குள்ள நடக்கிற சேசிங் தான் இந்த படத்தோட ஒன்லைனர் ட்ரைலர்லயே தெளிவா இது ஒரு செஸ் மேட்ச்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு ராஜா அந்த ஏழு வில்லன்ல ஒருத்தர் ஆனா யார் அந்த ராஜாங்கறதான் பயங்கர சீக்கிரட்டா வச்சிருக்காங்க இன்னொரு கிங் வில்லன்கள் தேடி அலையற சீக்ரெட் ராஜாவா அதே டீம் குள்ள இருக்க நம்ம ஆர்யா கடைசில அந்த நூறு கோடி ட்ரக்ஸ வில்லன்ஸ் கிட்ட இருந்து எப்படி ஆர்யா உஷார் பண்றாரு ஆர்யா தான் அதை சுட்டாருன்னு வில்லன்களை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க எதுக்காக இப்படி ஒரு ரிஸ்க ஆரியா எடுக்கறாரு இந்த விஷயங்கள் எல்லாம் பவர் பேக்டு ஆக்ஷன் மூவியா சொல்லி தான் இந்த மீ காமனா அப்படின்னு ட்ரைலர் பார்த்து கதை சொல்வோர் சங்கத்துல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இப்படி ஒரு ஆக்ஷன் மூவில வைக்கணுமேனு ஒரு குத்துப்பாட்டு அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக் சாங்ஸ் வைக்கிற டேரக்டர்ஸ் மத்தியில படத்துல ஓன்லி த்ரீ சாங்ஸ் அதுவும் மதன் கார்கி கையால கமிட் பண்ணிருக்காரு டேரக்டர் ஆனா நம்ம மியூசிக் டைரக்டர் தமன் தாங்க பாவம் புதுசா எதுவுமே ட்ரை பண்ண முடியாம அவரோட ரொட்டீன் ஸ்டைலே ஃபாலோ பண்ணிருக்காரு மூணு சாங்ஸ்ல முதல் சாங் மீகாமன் மானசியும் மோனிஷாவும் பாடியிருக்காங்க யாரோ யாரோன்னு ஒரு சாங்கா மேகா பாடியிருக்காங்க ஆனா இந்த ரெண்டு சாங்ஸை விட பூஜா வைத்தியநாதன் பாடியிருக்க ஏன் இங்க வந்தான் சாங் தான் ஓகேன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க